ஹாய் ஹலோ வணக்கம் ஹன்சிகா பண்ண தப்ப தான் பண்ணிடவே கூடாது அப்படின்னு ரொம்ப சூப்பரா சீக்கிரமாவே வந்துட்டு அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்காங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் கண்டிப்பா வந்துட்டு இது அவங்களுக்கு ஒரு சூட்டபிளான முடிவு அப்படின்னு கூட சொல்லலாங்க அன்சிகா என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல தமிழ் சினிமாவில ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அன்சிகா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிஸியான நடிகை முதல் முதல்ல வந்துட்டு எங்கேயும் காதல் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா அறிமுகமானவங்க ரொம்பவே கொழுக்கும் முழுக்கும் இருப்பாங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு தொடர்ந்து முன்னணி நிகழ்வு நடிக்கும் பட வாய்ப்புகளும் வந்துட்டே இருந்துச்சுங்க ஆனா திவீனி என்ன ஆச்சுன்னா இவங்கள இண்டஸ்ட்ரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஓரம் கட்டிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்சிகாவே தாங்க ஒன்னு ரெண்டு பட வாய்ப்புகள் குறைஞ்சப்ப அன்சிகா என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம குண்டா இருக்கோம் அதனால தான் நமக்கு பட வாய்ப்பு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்க போல திடீர்னு பயங்கரமா ராப்பகலா ஜிம்முக்கு போய் அவங்களுடைய உடல் எடையை பயங்கரமா கம்மி பண்ணிட்டாங்க கொழுக்க முழுக்கனு இருந்த நடிகை திடீர்னு ஒள்ளி குச்சி மாதிரி ஆயிட்டாங்க அவங்கள பார்த்தா ஐயே அன்சி இது என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க சோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு நடிகை வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும் அதே சமயத்துல கொஞ்சம் பல்காவும் இருக்கணும் சோ அப்பதான் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்குங்க அப்படி இருக்கும் பட்சத்துல என்னடா இது உள்ளியா ஒற்ற குச்சி மாதிரி ஆயிட்டாங்களே இவங்க இவங்க அன்சிக்காவே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே செம்மையா அப்செட் ஆயிட்டாங்க அந்த காரணத்தினால இயக்குநர்களும் இவங்களை சுத்தமா கண்டுக்கதே இல்ல ஃபேட்டா இருந்த அன்சிக்காவே ரொம்ப நல்லா இருந்தாங்க இப்ப இருக்க அன்சிக்கா நல்லாவே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதனால இப்போதைக்கு இவங்களுக்கு சுத்தமா பரவாய்ப்பே வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட அன்சிகா தமிழ் சினிமாவில் நடிச்சே வந்துட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க சோ அந்த அளவுக்கு போயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு வந்தாங்க கீர்த்தி சுரேஷ் தமிழ் சினிமாவில வந்த புதுசுலயே வந்துட்டு ராக்கெட் வேகத்துல முன்னணி நடிகையா போயிட்டு இருந்தாங்க எல்லா தமிழ் நடிகைகளுக்கும் இருக்க அதே ஒரு விஷயம் தான் இவங்களுக்கும் ஹிந்திக்கு போய் எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ என்ன ஆச்சுன்னா இவங்க போயிட்டு ஹிந்திக்கு போனாங்க இவங்களுக்கு பட வாய்ப்பும் கிடைச்சது ஹிந்தியில பாட்டி அப்படி இப்படின்னு சொத்தி இருந்தவங்க அங்க இருக்க நடிகைகள் பார்த்து என்ன இவங்க இவ்வளவு ஒல்லியா இருக்காங்க நம்ம கொஞ்சம் வந்துட்டு மீடியமா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ராப்பகலா வந்துட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமா ஆகிட்டாங்க ஆனா ஹிந்தில இவங்களுக்கு படம் தரன் கூட்டிட்டு போயிட்டு இவங்க ஒல்லியானதை பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா இவங்க சூட்டபுளாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி சினிமா இவங்களை கை கழுவி விட்டுடுச்சு சரி எப்படியானாலும் நமக்கு தமிழ் சினிமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பக்கம் வந்தாங்க எப்போவுமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை எப்படி ஆரம்பத்துல இருக்காங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தாதான் சோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஒல்லியானா பரவாயில்ல அதுக்கு ரொம்ப ஒல்லி ஆகிட்டா எப்படிங்க கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு ஒல்லி அவரன்ற பேர்ல குச்சி மாதிரி திரும்பி வந்தாங்க அவங்களுக்கு தமிழ் சினிமாவோட பட வாய்ப்பு இல்லை அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க விஜய் கூட நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா விக்ரம் கூட நடிச்சாங்க இப்படி முன்னணி நடிகர் கூட நடிச்சிருந்தவங்க இப்போதைக்கு வந்துட்டு ஒல்லியானதுனால அவங்க கூட நடிக்க முடியாத நிலமைக்கு வந்துடுச்சு சரிப்பா நானே நடிச்சுப்பேன் நானே ஹீரோயின் கதா பதத்தில நடிப்பங்க மாதிரி அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க வந்துட்டு சோலோ ஹீரோயின் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பெங்குயின் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க

சண்டதை தின்னி மறுபடியும் வந்துட்டு இறங்கின உடம்ப ஏத்தி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அவங்க பயங்கர ஒல்லியா வந்துட்டு இப்ப வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் குண்டாகி வந்துட்டு இருக்காங்க அவங்க ஒல்லியான அந்த புகைப்படத்தையும் பாருங்க சமீபத்துல அவங்க வெளியிட்ட புகைப்படத்தையும் பாருங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு சுத்தி ஏறி இருப்பாங்க எப்படியும் வந்துட்டு அன்சிகா மாதிரி ஒல்லியா இருந்தாதான் பட வாய்ப்பு கிடைக்கணும் இல்லாம சரி நம்ம வழக்கம்போட குண்டாவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்சிகா நான் அதே தப்ப செய்யாம தற்போது சூப்பரா வந்துட்டு முடிவு எடுத்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே தற்போது பேசி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியாகவும் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா வந்து இந்த வருடத்தை விட்டுருங்க இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ்க்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க தெரிவிக்கலாம்